மே 17 இயக்கம் வழங்கும் அருந்திரள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது. பேராசிரியர் க. நெடுஞ்செழியன் 1944 ஆண்டு திருச்சியில் பிறந்தவர். முதுபெரும் தமிழரின் மெய்யியல் குறித்து ஆய்வில் ஈடுபட்ட தமிழறிஞர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெரியார் உயராய்வு மைய தலைவராகவும் பணியாற்றியவர். தமிழரின் அறிவு மரபை, மெய்யியலை, பண்பாட்டை மீட்டெடுக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். இதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, வேறு எவரும் இந்த பணிக்கு முன்வராததால் நான் செய்கிறேன் என்று பெரியாரின் வழியில் தன்னை விளக்கியவர். நான் அடிப்படையில் தந்தை பெரியாரின் கொள்கைக்காரன், சுயமரியாதைக்காரன், மனிதநேயன், மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று முழங்கியவர். 1994 ஆண்டு தடாவில் கைது செய்யப்பட்டார். தமிழரின் மெய்யியல் குறித்து இவரது ஆய்வுகளை முடக்குவதற்காக 2003 ஆண்டு பொய் வழக்கு ஒன்றில் இந்திய அரசால் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். தமிழர் தம் மெய்யியலை மீட்பதே தமது பணியின் நோக்கம் என்று கூறிய அவர், தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட கீழடிகள் உள்ளன என்று அறிவித்தார். பெரியார் சிந்தனையாளர், தமிழின அடையாள மீட்பர், தமிழ் மெய்யியல் மீட்பர் போன்ற விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. அவர் எழுதிய ஆசிவகமும் அய்யனார் வரலாறும் என்ற நூல் தமிழ்நாட்டில் எவராலும் மறுக்க முடியாத மாபெரும் ஆய்வு நூலாக உள்ளது. தமிழர் இலக்கியத்தில் உலகாயத்தம், ஆசிவகம் எனும் தமிழர் அணுவியல், தமிழர் தர்க்கவியல், இந்திய சமூக புரட்சியில் திராவிட இயக்கத்தின் கொடை உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர். திராவிட இயக்க செயல்பாட்டாளரும் தமிழரின் தொல் சமயமான ஆசிவகத்தை குறித்து சமகாலத்தில் மிகப்பெரும் ஆய்வுகளை செய்தவருமான தமிழ் தேசிய மெய்யியல் ஆய்வறிஞர் பேராசிரியர் க. நெடுஞ்செழியன் அவர்களுக்கு அருந்திரள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமை கொள்கிறது.